அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம யோகமான திருதி நாமயோகம், என்ன நாமயோகங்க, திருதி நாமயோகம், சரிங்களா? இந்த நாமயோகத்துக்கு யோகியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் யோகி, ராகு பகவான் யோகியா வராரு. அடுத்தது அவயோகி யார் வரன்னா சுக்கரன் அவயோகியா வர்றாரு. திருதி நாமயோகத்துக்கு யோகி யாருங்க, ராகு, அவயோகியார் சுக்கரன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் யோகி நட்சத்திரமாக வரும், அவயோக நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக வரும். அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் திருதி நாமயோகத்தில் பிறந்திருந்தா யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா ராகு. அப்போ அவங்க தாத்தா, தாத்தா வழி உறவுகள், அவங்க தாத்தா வழி சொத்துக்கள், இது எல்லாமே அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடிச்சு அல்லது ஒரு கிரகம் நின்றுச்சுனாலே அந்த கிரகம் அந்த உறவு சார்ந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சுவாதி நட்சத்திரங்கிறது நமக்கு துலா ராசியில் வரும், சரிங்களா? கன்னியா லக்னம்னே எடுத்துக்கும், கன்னியா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுவாதி நட்சத்திரம் இருக்கு, இருக்கா? ரைட். அதில்
ஒரு சுக்கரன் நிற்கிறார் அல்லது லக்னாதிபதி புதன் நிற்கிறார், சூப்பராக இருக்கும் இல்லையா? பத்தாம் அதிபதி நிற்கிறார் இல்லை பதினொன்றாம் அதிபதி நிற்கிறார், ஆறாம் அதிபதி நிற்கிறார் சுவாதியில், சூப்பராக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளியூர் போனீங்கன்னா சூப்பராக வேலை கிடைக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும். அந்த சுவாதி நட்சத்திரத்தில் நம்ம லக்னத்துக்கு எந்த பாவமாக வருதோ எந்த கிரகம் நிற்குதோ அது சார்ந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அடுத்தது அவயோகி. அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். பரணி யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரமாக வருது. இப்போ இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால யாருக்கிட்டெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அக்கா, அத்தை, சகோதரி உறவு, மனைவி, நம்ம பெண் குழந்தைங்க, இவங்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து நமக்கு வந்து சரியான முறையில் அவங்கள நம்ம வழி நடத்திக்கிட்டே போகணும். அவங்ககிட்ட என்ன போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. இந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் வந்து நம்ம மனைவியாலேயே நான் அவமானப்பட்டேன், எங்கள் அக்காவாலேயே தான் என்னோடய வாழ்க்கை போச்சு, என்னுடைய அத்தை தான் எனக்கு சொத்துக்கு பிரச்சனையாக கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்து இந்த அவயோகி சுக்கரனாக வந்தால் அவங்க எல்லாமே நமக்கு பாதிப்பை கொடுப்பாங்க. அதுலேயும் ஒரு பரணி நட்சத்திரத்திலே நின்ன உறவு நம்ம வீட்டில் இருந்தால் முதல்ல மெயினாக அவங்க தான் நமக்கு பஞ்சாயத்து வைப்பாங்க, சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஓகேங்களா? இப்போ இந்த திருநாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி, நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி இந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இந்த ராகு, ராகு என்பது என்னென்னா இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிச்சிருவாங்க, ஏன்னா ராகு வந்து அவங்களுக்கு யோகியாக வந்தால் அதுவும் அந்த சுவாதியில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அதாவது ரகசியமாக செய்யக்கூடிய வேலையில் எல்லாமே அவங்களுக்கு பணம் வரும், பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும், சரிங்களா? இப்போ அவங்க இன்னமும் அந்த யோகத்தை அதிகப்படுத்திக்கணும்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு நாகநாத சுவாமி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இன்னும் அவங்களுக்கு அந்த யோகம் அதிகமாகிட்டே வரும், சரிங்களா? அடுத்ததாக அவயோகிக்கான கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கரன் கோவில். இவங்க இப்போ எனக்கு ஒரு திருமணம் நடக்கலை, இப்போது திருநாம யோகத்தில் பறந்துருக்காங்க, எனக்கு திருமணம் நடக்கலை, அல்லது பரணியில் நின்று ஒரு கிரகம் திசா புத்தி நடத்துது, அல்லது பொருளாதார ரீதியாக எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அல்லது எனக்கு சுக்கரன் ஆறாம் அதிபதியாக வர்றாரு, கடன் ஏற்பட்டுருச்சு, இவங்கள்லாம் இந்த கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு பண்ணி 20 நைதீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வரணும். அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான அந்தந்த தீபம் போட்டாலும் சரி, இல்லை மொத்தமாக உங்களுடைய வயசத்திலையும் அத்தனை தீபம் ஏற்றினாலும் சரி, சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம், இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணுன்றதுல மொத்தத்தில் ஒன்று கிரகத்துக்கு தீபம் ஏற்றணும், இல்லைன்னா உங்கள் வயசுத்துலேயும் அத்தனை தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றுறது முதல்ல எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படுவதற்காகத்தான் அந்த தீபம் ஏற்றுறது. அந்த தீப சுடரை பார்க்கும்போது என்னென்னா அந்த ஒளி இந்த ஆத்மாவோட ஒளியோடு கலக்கும்போது அந்த இடத்துல வந்து மனம் அமைதியாயிரும். அப்போ மனம் அமைதியாகும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் நமக்கு உடனடியாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மெயினாக நம்ம அந்த தீபங்களை ஏற்ற சொல்கிறது. அப்போ அது எடுத்து போது ஒரு அரை மணி நேரம் ஆகும், அந்த அரை மணி நேரமும் நமக்கு என்ன நடக்கும்னா நம்மளுடைய மனசு ஒரு இடத்துல நமக்கு குவியும். அப்போ ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நமக்கு உடனடியாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தீபம் ஏற்ற சொல்கிறது, சுத்த சொல்கிறது, கோவிலில் ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்துட்டு வர சொல்கிறது, இது எல்லாமே அதுக்கான விஷயந்தான், சரிங்களா? அடுத்த நாம யோகம் பார்ப்போமா. அடுத்த நாம யோகத்தை இப்போ 8வது நாம யோகம் முடிஞ்சிருச்சு, சரிங்களா?